வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பருப்பு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 10 பல் அளவுக்கு தோலோட இருக்க பூண்டை தட்டி வச்சிருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இதே கடாயில 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை கடைசி வரைக்கும் சிம்லையே வச்சு வறுத்துருங்க. 3 நிமிஷத்துல துவரம்பருப்பு நல்லா சிவந்து கலர் மாறுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 6 வரமிளகாய், 3 கொத்து கறிவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. கறிவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் நல்லா குறைஞ்சு மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்கணுங்க. 3 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு கறிவேப்பிலை மொறுமொறுன்னு ஆயிருங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அடுத்து இதே கடாயில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 1 நிமிஷத்துலேயே நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு கலர் மாறுங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்திருந்த பூண்டு மட்டும் தனியாக வச்சுருக்கேங்க, மற்றது எல்லாமே ஒரு பிளேட்டில் தனியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. அடுத்து இந்த 2 மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா நைஸாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. கைப்படாமல் ஈரம் படாமல் ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு டப்பால எடுத்து போட்டு வச்சுருங்க. ஈரம் படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பொடி 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே நெய் கலந்து சாப்பிடும்போது நெய்யை அடுப்பில் வச்சு நல்லா உருக்கிட்டு பயன்படுத்துங்க. நல்லா சுட சுட இருக்க சாதத்தில் 1 ஸ்பூன் பருப்பு பொடியும் 1 ஸ்பூன் நெய்யும் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.